பிரச்சனை இல்லைங்க. கண்ணாடி இதுல கோப்பையில வச்சு நாளைக்கு தெரியாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு உடம்பெல்லாம் சரியாகலாம், நாளைக்கு 10 நாள்லயே சரியாகலாம். இப்பவுமே நான் கேட்டு வச்சிருக்கேன் ரெட் ஒயின் வந்து ஓகே அப்படின்னு இருக்கானுங்க. சோ அதங்காட்டிக்கு வந்து நீங்க அதெல்லாம் வந்து நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை நான் பண்ணிக்கிறேன். நீங்க தர முடியுமா தர முடியாதுங்கிறது என் கேள்வி. சரி, அடுத்த தடவை பாத்துக்கலாம். உங்களுக்கு ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ, थैंक यू. நீங்களும் கார்த்திக் ரவிவர்மாவும் நீங்க ரெண்டு பேரும் கார்த்திக் ரவிவர்மாவும் நீங்களும் ஒரு ஃபேன்ஸ் மீட் கனெக்ட் பண்ணலாமே. ஃபேன்ஸ் மீட்டா? ஆமா. யோ யோ என்னயா, நான் சீரியஸா சொல்றேன் கார்த்திக், டிடிஎஃப் மாதிரி போமா? என்னைய வச்சு நீ ஓட்டினா வண்டி விழுந்துரும், உன்னால ஓட்ட முடியாது. இந்த பக்கம் இப்படின்னு பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணா நீ எங்க உள்ள போய் சந்தில கிடப்ப, நான் எனக்கு ஒண்ணும் ஆகாத நினைக்கிறேன், நீ ஏன்னா பாடி ஆயிருவ. அப்படியா? அந்த அங்கதான் நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. கரெக்ட் பண்ணிடுவோம் கால்வடையங்க. அது சரி சரி விடுங்க. ஓ, வாட்டர் ஃபால், அது ஒரு லொகேஷன், ஆனா நல்ல லொகேஷன் தானே, அங்கேயே பண்ணிக்கலாமே. ம், பண்ணலாம். ஏன்னா ஓசியில் கிடைக்குது, அதங்காட்டி நல்ல லொகேஷன் தான், நல்ல பார்க்கிங் வசதி இருக்கிற மாதிரி. யோ, விஆர் மாதிரில ஃபுட் கோர்ட்ல பண்ணணும்யா, பண்ணி ஒரு அலப்பறையை போட்டு டிடிஎஃப் மாதிரி போலீஸ் வந்ததா அப்படின்னு வந்து போடணும். நம்ம ரெண்டு பேரும் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, இரு சாமி, இரு இரு சாமி, இங்க வா சாமி, என்ன கட்டி உடிச்சு லிப்லா கடிச்சிருக்கு ப்ரோ. எனக்கு அது ஒரு பய கார்த்தி, இவனுக்கு வந்து இடுப்பு கிளீர்வானுங்களோ எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது கார்த்தி. எனக்கு அவனுக்கு வேற எல்லாம் ஃபேக் ஐடி, பூரா ஃபேக் பிக்சர் தான் வச்சிருக்கான். அவனுக்கு எப்படி இருப்பானு வேற தெரியல. அவன் ஒரு 20 ஐடி வச்சிருப்பான் போல இருக்குங்க. நான் கொடுவா 21, கொடுவா 22ன்னு அவன் மட்டும் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்கண்ணா. நீங்க வேற போட்டோ போட்டு நான் சண்டைக்கு ரெடி, நீ வரியால வாரியா வாரியா அப்படின்னு இருக்கான் ஜோக்கர். சிரிப்பு தான் வர்ற உலகமே தனிதான். மயிலாப்பூர்ல பழைய மடத்தை புடிச்சு நல்லா கிளீன் பண்ணி கிளீனா உட்காந்து சாப்பாடு கீப்பாட போட்டியா நல்லா கும்தலக்கவ வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடை போட்டு நாம இது பண்ணி போலீஸ் வர வச்சுட்டு தான் வர்றோம். திரும்பி வரும்போது இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் வரணும், ரெண்டு போல போல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா எதுக்கு வர்றாங்கிறது பிரச்சனை. கூட்டத்தை கலைஞருக்கெல்லாம் வராது, கூட்டம் எல்லாம் வராது, வேறதான் பஞ்சாயத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். வலிமை ரிவியூ எல்லாம் வந்து போகமா இல்லையா, அந்த டைம்ல எடுத்துறாங்க திரும்ப ரீட்டிப்பா.
எடுத்து ரீட்வீட் பண்ணுவோம்ல, அண்ணா தெரியும் வலிமை அறிவியும் கபால் அறிவியெல்லாம் ரீட்வீட் பண்ணுவோம்ல அந்த டைம்ல. கரெக்டா இல்ல இல்ல, நம்மளை எவனா பொழந்துட்டு இருப்பான் தடுக்கிறதுக்கு போலீஸ்வர் நினைக்கிறேன். கூப்பிடுறதா டைம் டைம் பாஸ்னு கூப்பிடலாமா? எடுதுங்க இல்ல இல்ல, நம்ம கேங்குக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டு சொல்றாரு. அவங்களே சும்மா சொல்லிட்டு இருக்காங்க மீட்டப் பைக்கு போறாங்க. நீங்க வேற இல்ல, இது இது வந்து எப்படின்னா டிபிடி, இது டைம் பாஸ் ட்வின்ஸ் இல்ல டைம் பாஸ் த்ராட்டலர்ஸ் அப்படி மாதிரி ஏதாவது வைக்க வேண்டியதான். ஏதாவது ஒரு கேவல, அதுக்கு என்ன, அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? அது டிடிஎஃப்னா ட்வின் த்ராட்டலர்ஸ் ஃபேமிலி. த்ராட்டில் யா, த்ராட்டில்னா அந்த பைக்க முறுக்கறதையா, உருக்கி பாக்குறியடா தங்கம் அதுவா? ஓகே ஓகே, ஆமா ட்வின் த்ராட்டலர்ஸ் ஃபேமிலி. ஆமா, அந்த ட்விட் த்ராட்டில் இன்னொரு த்ராட்டலர் யார் அவன்? அது பைக் ஒண்ணு ஒண்ணுங்களா? ஆமா அப்படியே இன்னொருத்த கூடியே இருப்பாரு. ஒரு பையன் இருப்பான், அவன் இப்பதான் வந்தான். இன்னொருத்தர் இருக்கிறான் ப்ரோ, குட்டி டிடிஎஃப்னு சொல்லிட்டு, சேம் இதே மாதிரி பண்ணிட்டு அவனை கலாய்ச்சிட்டு. அவன் அந்த இப்ப அந்த டிடிஎஃப் கூட குதிரை குட்டி மாதிரி ஒருத்தர் இருப்பான ஆளு, எப்ப பார்த்தாலும் பல கட்டிட்டு. அவன் அவன் வேற கண்டென்ட் இல்ல மாமன் நினைக்கிறவன். அக்கா நினைக்கிறேன். என்ன பண்ற? இப்போ வர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கேன். திரும்ப ஜாயின் பண்ணனும், திரும்ப ஜூலை முடிஞ்சு ஜாயின் பண்ணனும். எக்ஸாம் படிக்கிறியா? ஆமாடா. என்ன வயசு உனக்கு? 23. என்ன எக்ஸாம் பிரபா? எக்ஸாம்னா ஐடி லே சம்பந்தமா எக்ஸாமியா? ஆமா, அதுக்கு அது கொஞ்சம் திரும்ப திரும்ப படிக்கணும், அப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணனும் வர்க்ல. யோ, ஐடி எல்லாம் எப்படி தெரியுமா கார்த்தி? நீ கடைசி வரைக்கும் புக் வச்சு சுத்திட்டு இருக்கோனியா? திடீர்னு பாத்தீங்கன்னா புக், பெரிய புக் ஒன்று எடுத்து காலையில படிச்சுட்டு இருப்பானுங்க. அவன் புள்ள பாத்தீங்கன்னா இடுப்பளவுக்கு இருக்கு. என்னடான்னு பார்த்தா புது கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன்னு கோனுங்க. ஏன்னா அதை அப்டேட் பண்ணலன்னா சம்பளம் கிடைக்காது. இந்த கொடுமை பாரு, அப்பெல்லாம் என்னன்னா போடாமயிருன் இருக்கலாம், இப்ப வேற வழிய இல்லையே சம்பளம் கிடைக்கிறதுக்கு படிச்சுதான் ஆகணும். இப்ப ஜாவான்னு ஒன்று சுத்திட்டு இருந்தானுங்க, அப்புறம் C++ நானுங்க, அப்புறம் பைத்தான் நானுங்க, அப்புறம் அதெல்லாம் ஹைபிரிட் மாதிரி ஏதோ மாறி இப்ப என்னன்னா அதுவே கோடிங் பண்ற லெவலுக்கு வந்து நிக்குதாமா இப்பெல்லாம். அதுவே ஒரு இன்புட் கொடுத்து விட்டீங்கன்னா அதுவே அவுட்புட் கொடுத்துரும், கோடிங் பண்ணி உனக்கு கொடுத்துரும். அந்த லெவல்ல கோட் டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் நீ ஐடி காரனை பெருமையா பேசிறீங்க. என்னங்க? இல்ல இல்ல இல்லங்க, ஐடி இல்ல, அது வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறத விட கோடிங்றதா வந்து உலகத்தை டிசைட் பண்றதே கோட்ஸ் தானே. இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து பேசுற டைம் பாஸ் வந்து எவனோ அடிச்ச கோடு தானே. இதுவே பைத்தான், பைத்தான்ல எழுதுனதுதான். பைத்தான் உடனே வேலை தல, நல்ல சம்பளம் நல்ல வேலை. பட் ஆனா ஐடிங்கிற ஒன்று தானே ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனே இல்ல. இவனுனாலதான் பூரா பிளாட் விலையெல்லாம் விளையாடுறதுக்கு காரணமே இந்த ஐடி தான். வேற என்னங்க, ஏங்க ஓஎம்ஆருங்கிறது வந்துங்க, நாங்க ஜேபிஆர் காலேஜில் படிக்கும் போது சத்தியபாமால கந்தஞ்சாவடியிலயே ஒண்ணும் இருக்காதுங்க. கந்தஞ்சாவடியே வந்து பாத்தீங்கன்னா சத்தியபாமா வந்தப்போ
ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வந்தா ஒரு டீ கடை கூட கிடையாதுங்க. அப்படிதான் இருந்துச்சு சத்தியப்பா. எதுக்கால ரெண்டே ரெண்டு கடை இருக்கும், அங்க போய் தம் அடிக்கிறதுக்கு அங்க போய் தான் நிக்கணும். அவங்க கிட்ட பேசி பைக்கு நிறுத்தணும்னா அங்க. இப்ப பார்த்தா சத்யபாமா சென்டர்ல இருக்குது. டேய் என்னடான்னு கேட்டா கேளம் பாக்கெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போய் அவனுக்கு சைட்டு போட்டிருக்கானு இவன ஒருத்தன். எத்தனை பில்டிங் சாமி, அது பூரா சேருங்க. அது கருமம் இடி இடிச்சா பில்டிங் ஆடு, அந்த அளவுக்கு லூஸ் ஆயிடுது. சரி நான் தூங்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. அதான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஹலோ ப்ரோ பிரசாந்த் ப்ரோ போயிட்டாரு. நம்மளும் முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. 12:40 தாங்குது. வேற யாருக்கும் ஸ்பீக்கர்ல பார்க்க மாட்டேன். வேற என்ன கருத்து ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். அதான் வணக்கம். எப்படி போகுது ராக்கெட் எல்லாம், நல்லா போகுதா? நானும் பாக்கல படம். ராக்கெட் ட்ரிப் பரவாயில்ல, இந்த வாரம் வந்த படமே மூணுமே பரவாயில்ல. கலெக்ஷன் அதாவது சூப்பரா இல்ல, ஆனா ஓகே. தலைவர் பாராட்டி போட்டிருக்காரு ட்வீட்டு, மாதவன் ரொம்ப அவருக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அநீதி. அதை எடுத்து பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். படமாவே ஒரு நல்ல, நான் நிறைய படிச்சிருக்கேன் அவரை பத்தி. அது ஒரு வெப்சீரிஸ் எடுக்கிற அளவு ஒரு கண்டென்ட் அவர் லைஃப். அதுக்காகவே அவர் அப்ரிஷியேட் பண்றலாம். பெரிய பண்ணு கேட்டார்ல, ஒரு பெரிய ஹீரோ எங்க நடிகர் அவருடைய ஃபேன் இல்ல நாங்க. 4 AM ஷோண்டா ப்ரோ? தெரியலையே இருக்கு. 4 AM இருக்காது, 7 மணிக்கு இருக்கும். 4 மணிக்கெல்லாம் போட மாட்டாங்க. அவர் ஃபேன்லாம் நாங்களாம், அண்ணாச்சி ஃபேன்ஸ். கார்த்தி ப்ரோ ரெண்டு விஷயம் கேட்கணும் நினைச்சேன். ஒன்னு, விஜயகாந்த் சார் எப்படி இருக்காரு? டிஆர் சார் எப்படி இருக்காரு? டிஆர் சார் தான் அவரே சொல்லிட்டாங்களே ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு, அவங்களே ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்களே. விஜயகாந்துமே அவரு நடிக்க மாதிரியாதான் இருக்காரு, வீட்டை தான் இருக்காரு போல இருக்கு. அதான் அவங்க இன்னைக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஓகே, இந்த விரல் ஏதோ சம் ப்ராப்ளம் அப்படிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையா இல்ல? ஆமா, விரல் கட் பண்ணிட்டாங்க. அத ஆபீஷியலா அவங்க ஸ்டேட்மென்ட்டே கொடுத்துருந்தாங்களே. ஓகே, அது ஏஜ்ட் வைஸ் ஆயிச்சுனா அப்படி தான் ப்ரோ, அது ஒண்ணு பண்ண முடியாது. பட் அந்த படத்துல நடிக்கிறாங்களே அதெல்லாம் அண்ணா உண்மை இல்ல, மலை பிடிக்காத மனிதன். அது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எடுத்தாங்களும் தெரில. சும்மா அவர் நடிக்கிறார் மீன்ஸ் சின்ன கேமியா மாதிரி அவர் வீட்லயே இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அது எடுத்தாங்களும் தெரில. ஒருத்தன் லெஜண்ட் ஹிந்தியில வருமானு கேட்டிருக்கான், பான் இந்தியா ரிலீஸ் ஆனு மனசாட்சி எல்லாம் டிஎம் பண்றாங்க. அவரு சொன்னாரு ஹிந்தி எல்லாம் வருது அப்படின்ட்டு, 5 லாங்குவேஜ்ல வருதுன்ட்டு. என்ன வாகாபான், உண்மையிலே ஹிந்தி எல்லாம் டப் பண்றாங்களாங்க அவருக்கு? வாய்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. 5 லாங்குவேஜ்ல வருதுன்னு அவரே இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு நினைக்கிறாங்க. நாங்க பான் இந்தியன் படமா பிளான் பண்றோம் அப்படினு. ஹலோனா கார்த்தினா. ஹாய் ராகுல். நான் உண்மையிலே மீட்டப் வைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, சும்மா வேலை பாருங்க, இதுல தான் இருக்கு. இல்ல கோயம்புத்தூர்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சென்னையில இருக்கவங்க மட்டும் தான் வர முடியும். அதான் பார்த்தேன். பிரசாந்த் அவருக்கு அபிஷேக் என்ன பஞ்சாயத்து, அவர்கிட்ட கேக்கணும்னு நினைச்சு போயிட்டாரு. கரெக்டா ஒரு பஞ்சாயத்து இல்ல, சும்மா தான் பிக் பாஸ் போனதப்ப இவர் கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாரு, அவ்வளவுதான். ஆமா, நான் ஒரு வீடியோல பார்த்தேன், பஞ்சாயத்து மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அப்ப ரொம்ப உக்கிரமா இருந்த மாதிரி இருந்தார் பிரசாந்த் பிக் பாஸ் டைம்ல. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஈகோ இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஈகோ, அவ்வளவுதான்.
தொழில் ஈகோ. சரி, உங்க படம் எதுவும் இல்லையா இப்ப இந்த குருதி ஆட்டம்லாம் ஒரு அப்டேட் வரலையே? அந்த படத்தை பத்தி ஒன் இயருக்கு முன்னாடி ஏதோ கிளப் ஹவுஸ்ல பேசுறாங்க கார்த்தி, பயங்கர ஹையா பேசுனாங்க. அந்த படத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வரும். ஆனா ஃபைனல் காப்பி எல்லாம் முடிஞ்சது அப்படிதானே? ஆ, படம் எல்லாம் ரெடி ரெடி ஆயிடுச்சு. அதுல அந்த ஸ்ரீவத்ஸவ்லாம் வந்து ஏதோ நல்ல கேரக்டர், அந்த படம் வந்துச்சுன்னா அவர் இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர் நல்லா பேசப்படும் அப்படி இப்படின்னு பில்டப் இருந்துச்சு ஒன் இயருக்கு முன்னாடி. பட் ஆனா இன்னும் வரல. வந்துடும், மேக்ஸிமம் ஜூலை இல்ல ஆகஸ்ட்ல வந்துடும். ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ளீஸ். ஜேம்ஸ் ப்ரோ, உங்க டைம் பாஸ் ரியலாவே செமையா டைம் பாஸ் ஆகுது ப்ரோ, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ, எல்லார்ட்டையும் கேட்கணும். இப்போ ஐடியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா ப்ரோ? இப்போ நான் வந்து நான் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் நான் ஐடி இப்போ ஜாவா படிச்சுட்டு இருக்கேன், ஐடியில மூவ் பண்ண முடியுமா ப்ரோ? யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் மூவ் பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம். ஜாவா ஒரு டூல் கத்துக்கிட்டு டெஸ்டிங், ஜாவா கத்துட்டு டெஸ்டிங் ஒரு டூல் கத்துட்டீங்கன்னா டெஸ்டிங்ல நிறைய இடத்துல ஓப்பனிங்ஸ் இருக்கு. இப்ப அமேசான்லாம் இப்ப நிறைய இன்டர்வியூ எடுத்துட்டே இருக்காங்க, தரமா மூவ் பண்ணலாம் ப்ரோ. அதெல்லாம் அப்படியா ப்ரோ? நான் டெவலப்மெண்ட்ல போலாம்னு ஆசைப்படுறேன் ப்ரோ, ஏன்னா அந்த அந்த இதுல வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது லாஜிக்கா கொஞ்சம் மூவ் பண்ணணும்ன்றது. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைன்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுலயே நீங்க டெவலப்பர் போனீங்கன்னா க்ளோடிங், க்ளோடிங்ல போங்க ப்ரோ. க்ளோடிங் தான் இப்போதைக்கு நல்ல மேஜரா இருக்கு. சோ அத அந்த டெக்னாலஜி கத்துக்கங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ கத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும். டெஸ்டரா போனாலே கூட நல்ல growth இருக்கும். டெஸ்டிங் இப்ப ஜோகோல்லாம் கூட நல்ல ரெக்யூர்மென்ட் கண்டிப்பா இல்ல growth வந்து உங்களுக்கு டெஸ்டர்ல இருக்கும். ஆனா என்னன்னா அது மணல் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு. ஆனா சார், ஒன் டைம் கிடைச்சிருச்சுன்னா ஓகே பெட்டர், பட் கிடைக்கிறதான் தெரிஞ்சே இருக்கும். அதுதான்ப்பா எனக்கு இல்ல டவுட், இந்த டவுட் இருந்துட்டே இருந்தது. என்னன்னா இப்ப நான் ஐடில இருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப ஐடி மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் கேக்குறேன் ப்ரோ, பைத்தான் ஃபுல் ஸ்டேக் இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு சிஆர்எம் இருக்கு, இதெல்லாம் நீங்க படிங்க, ஈஸியா உள்ள போயிடலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா உள்ள போயிடலாம், இதுக்கெல்லாம் ஆளே இல்ல, இதெல்லாம் புது டெக்னாலஜி தான். சேல்ஸ் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சில சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பேரலா படிச்சு அப்படியே சர்டிபிகேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி பைத்தான் ஜாவால நிறைய ரிசோர்சஸ் ஆல்ரெடி இல்ல, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. இதெல்லாம் படிங்க, அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் படிங்க, அதுக்கு நிறைய ஓபனிங்ஸ் இருக்கு, நிறைய பேர் இப்ப அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. எல்லா டொமைன்லயும் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் பீப்புள்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ.
அது சர்டிபிகேஷன் பண்ணாலே அதுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. பைத்தான்லாம் படிச்சீங்கன்னா ஆட்டோமோட்டிவ்லயே கூட உள்ள வரலாம். ஆட்டோமோட்டிவ் ஆமா, பைத்தானுமே நிறைய இதுல ஸ்கோப் இருக்கு. பைத்தான்ல நீங்க என்ன வேணாலும் கோடிங் நிறைய இதுல ஆப்ஷன் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு பேக்கேஜ் நம்ம இனிஷியலா பண்ணிக்கலாம். அது கோடிங்கும் ரொம்ப ஈஸி தான். அந்த கோடிங் இதுவும் நீங்க யூடியூப்ல நிறைய தமிழ் இதுல போட்டே இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு தமிழும் இருக்கு. அது சும்மா ஒரு 20 வீடியோ தான் இருக்கும். நீங்க டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு லேப்டாப் அது டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க, 3 months நல்ல ஈஸியா பிக்கப் ஆயிடலாம், உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேரு சி ஜாவால இருந்து பைத்தான் படிச்சு ஜாப் டொமைனே மாத்தி ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. தைரியமா தைரியமா இறங்குங்க. நீங்க யூகேல எல்லாம் இப்ப நான் இருக்கேன், இங்கெல்லாம் 50 வயசுல எல்லாம் ஐடில வந்து சேர்றானுங்க. 45 வயசு 50 வயசு அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. ரொம்ப வயசானவங்க எல்லாம் கோடிங்ல இருப்பாங்க. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நிறைய பேர் அதை படிச்சுட்டு ஈஸியா சுவிட்ச் ஆகிக்கிறாங்க. லைஃப்ல எனக்கு நான் சொல்றது டெய்லி ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் லைஃப்ல சூஸ் பண்ணுங்க. டெய்லி 2 hours எப்படி இந்த ஸ்பேஸ்ல இருக்கோமோ அந்த மாதிரி டெய்லி 2 hours ஒரு 3 months இருந்து பாருங்க. உங்களுக்கு அதுல ரொம்ப ஈஸியா நீங்க எங்களோட ஒரு ஆபீஸ் பெங்களூர்ல இருக்கு, அதுலயே வந்து நிறைய பேர் ஆள் தேவை ஆனா பீப்புள் இல்ல அப்படிங்கிறாங்க. சோ அது மோஸ்ட்லி ரெக்யர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, பட் நமக்கு ரிசோர்ஸ் தான் இல்ல. சோ இப்ப எந்த டெக்னாலஜி ப்ரோ, எந்த டெக்னாலஜி ப்ரோ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த போர்டு என்னங்க என்னங்க கோட்ஸ் எந்த டெக்னாலஜி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் ப்ரோ. ஏபிஐயா இல்ல எந்த எதுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு இல்ல. இப்ப நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் ஒன்னு இருக்கேன். அதுல வந்து நாங்க நிறைய முன்னாடி சீல எழுதுனேன், அப்புறம் சி பிளஸ் பிளஸ்ல எழுதணும், அப்புறம் ஜாவால எழுதிருக்கேன், இப்ப பைத்தான்ல எழுதிருக்கேன், அப்புறம் அந்த மாதிரி அப்பக்கப்ப நாங்க சுவிட்ச் ஆயிட்டே தான் இருக்கோம் ப்ரோ, இருப்போம். இப்ப வெப்சைட் டெவலப் பண்றவங்களே ஆரம்பத்துல HTML பண்ணாங்க, JS பண்ணாங்க, அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட சூஸ் பண்ணிட்டு அதுல நீங்க படிங்க, ஜாப் கிடைச்சிரும். இப்ப இருக்க இதுல இந்த இப்போ சொன்னார் இல்லையா ஃபுல் ஸ்டேக், அதுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு. பைத்தானுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு. சேல்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு CRM டூல் வருது, அது வந்து SAP ஆர்க்கல் மாதிரி இப்ப அது ஒரு பெரிய லெவல்ல ஆக்குபை பண்ண போது, நிறைய பேர் அதை ரெக்ரூட் பண்ண போறாங்க. ஸோ அதுல சர்டிபிகேஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஓரளவு ஃப்ரெஷர்க்கே ஆஃபர் பண்றாங்க ஜாப் எல்லாம். ஸோ ட்ரை பண்ணுங்க அதெல்லாம். பெங்களூர்ல வாண்டட் இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க எந்த எந்த டெக்னாலஜி வாண்டட் இருக்குன்னு சொல்றீங்க? எந்த இருந்துச்சு இல்ல அது வந்து இவங்க இப்ப இந்த செலினியம் பேஸ்ட் இப்ப ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு வாண்டட் இருக்கு. மற்றபடி பைத்தான் கோடிங், டெவ்ஆப்ஸ் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இதுக்கெல்லாம் நிறைய ஓபனிங் இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் இப்போதைக்கு டாப்ல, ஐ மீன் சொல்றாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் கூட படிங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் லிங்க்டின்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அங்க இப்ப ஜாப் ஓபனிங்ல அவங்க என்ன கேக்குறாங்க एक्चुअली ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு அத ஃபோக்கஸ் பண்ணிட்டு அத எக்யூப் பண்ணிக்க பாருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப ஃபுல் ஸ்டாக்னும் போது அது இந்த வெப் டெக் அப்புறம் ஜாவா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தானே ப்ரோ? அதாவது ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தானே ப்ரோ ஃபுல் ஸ்டாக்?
இல்ல ப்ரோ, எனக்கு அவ்வளவா ஃபுல் ஸ்டாக் எல்லாம் தெரியாது. நான் நேத்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட எச்ஆர்ட்ட பேசிட்டு இருக்கப்ப அவர் சொன்னாரு, ஃபுல் ஸ்டாக் எல்லாம் இப்ப நிறைய ஓபனிங் இருக்கடா, யாராவது படிக்க சொல்லு பசங்களை அப்படின்றாங்க. ஹலோ பிலிப்ஸ், கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. நான் வந்து டீம் லீடா தான் இருக்கேன், ஐடியில் தான் இருக்கேன். இப்போ நிறைய ஸ்கோப் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்ல தான் இருக்குது. அதான் ப்ரோ, நான் இப்போ வந்து ஜாவா முடிச்சிட்டு முடிச்சிட்டேன். நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஏதாவது எப்படின்னா, நான் வந்து ஜீரோல இருந்தேன் ஜாவால, ஜாவானா என்னன்னே தெரியாது. இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ எப்படி ரன் பண்ணலான்ற அளவுக்கு கூட ஓரளவு ஃபுல் அப்ளிகேஷன் இல்ல, அந்த ஊப்ஸ் கான்செப்ட் முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணலான்ற அளவுக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் என்னாலே பண்ண முடியுது, ஒரு லாஜிக் யோசிக்கலாம். அதனாலதான் நான் ஓகே நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாம். எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, நம்ம ஐடில மூவ் பண்ண முடியுமா? நம்ம இவ்வளவு யோசிச்சு நம்ம 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி வரோம், நம்ம கத்துக்கிட்டா மூவ் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் மட்டும் தான் எனக்கு. அது மட்டும் தான் ப்ரோ. இப்போ இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணா கூட நான் முடிச்சதுக்கு அப்புறம் கிராக் பண்ணிடுவேன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. இந்த டவுட் மட்டும் இருந்தது. அதான் இங்க இங்க வந்து நான் ரெண்டு நாளா பார்க்கும்போது ஐடியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, சரி கேட்கலாமா, ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தேன். சரி அதான் இன்னைக்கு கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால. சார் யாரோ டீம் லீடா இருக்கீங்கன்னு சொன்னீங்க, யார் சிவா? நான்தான் சிவா. ஓகே ஓகே சார். எது எது ஸ்கோப் இருக்குன்னு சொல்ல, ஃபுல் ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ ஐடி லைன்லேயும் நல்ல ஸ்கோப் இருக்குது. நிறைய இப்போ வந்து வெப்சைட்ஸ் நிறையா உண்டாகுது, எல்லா கம்பெனியும் வெப்புக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க, வெப் அப்ளிகேஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட் பயங்கர பூமிங்கில் இருக்குது. அதுக்கு இப்போ வெப் டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ளவுட் இதாகும், அதுக்கேற்ற மாதிரி இது சப்போர்ட் இப்படி எல்லா இதுலையுமே நல்ல பூமிங்கில் தான் இருக்குது. அப்புறம் அந்த 5 இயர்ஸில் கழிச்சு வர்றேன்னு சொன்னீங்க, நீங்கள் கண்டிப்பாக வரலாம், தாராளமாக வரலாம். ஆனால் நல்லா நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடணும். ஓப்பனாக சொன்னால் எல்லா அப்ளிகேஷனும் ஒன்றே ஒன்று தான், சியூஆர்டி, அதாவது கிரியேட்டு அப்டேட்டு டெலிட்டு, இது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லா அப்ளிகேஷனும் ஒரே தான். கோடிங் வந்து இப்போ ஒரே ஒரு லாங்குவேஜ், இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ்னு ஒன்று கற்றுக்குறீங்க பார்த்தா ஜாவான்னு ஒன்று கற்றுக்குறீங்க, கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? வெளியாகவே லாஜிக் யூஸ் பண்ணுறது தான், நீங்கள் சின்ன சின்ன சின்டெக்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஜாவா விபி சி சி ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எல்லா அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு, ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அந்த கோடிங் நீங்கள் ஜாவா பைத்தன் எல்லாமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே லாஜிக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் இது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதான் ப்ரோ. உள்ளே வந்துட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியாக சமாளிச்சிடலாம், நீங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க, அவ்வளோ கண்டென்ட் இன்டர்நெட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு எப்படி இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு உள்ளே வர்றதுங்கிறத மட்டும் கிராக் பண்ணிட்டு எனக்கு தெரியாது, நடந்துட்டுதான் இருக்கு. அது இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னா ஒரு கேம்பெயின் போகுது இல்லையா, அப்படிலாம் இல்ல. நிறைய பேரு இயர்லி அட்லீஸ்ட் ஒரு 25-30,000 பீப்புள் ஃப்ரெஷர்ஸ் ஆன் கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்களாமா தமிழ்நாட்டு. நான் நிச்சயமா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தேன், அதில் தமிழ்நாட்டில் தான் 200 காலேஜில் தமிழ்நாடு தான் 45 காலேஜஸ் இருக்குது. 45 காலேஜஸ் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நிறைய காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூலாம் நல்லாவே இருக்குதுன்னு போட்டிருக்காங்கன்னு. உதாரணத்துக்கு முன்னாடி நான் இருக்கப்பெல்லாம் இந்த சேலம் சோனா காலேஜ்லாம் அவ்வளோ பெருசாலாம் ஃபேமஸ் கிடையாது, பட் இப்போ அங்கேயே கேம்பஸ் இன்டர்வியூ அவ்வளோ நல்லா இருக்காமா. ஸோ ட்ரை பண்ணுங்க, இப்போ டாப் 50 காலேஜில் நீங்கள் சீட் கிடைக்குது போகிறோம் அப்படின்னா ஸ்டில் ஹாவ் அ குட் சான்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூ ஜாப் எல்லாம். இன்னொரு சஜஷன் என்னென்னா, சப்போஸ் இப்போ பி முடிச்சிட்டிங்க, 6 மந்த்ஸ் 1 இயர் ஆகுது, எதுவும் சரியாக செட் ஆகலன்னா டக்குன்னு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், இல்லை ஒரு சிஎஸ்சி
ஃபோக்கஸ்ட் இல்லாமல் ஏதோ ஒன்று படிச்சிருக்கலாம். டக்குன்னு ஒரு எம்டெக் வந்து சாலிடான காலேஜில் நல்ல கோர்ஸை அது அது மூலமாக டக்குன்னு இது பண்ண பாருங்கள். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, அதாவது கேப் ரொம்ப இருந்துட வேணாம். ஒன்று யூ ஹவ் டு டூ சம் ஜாப் ஆர் ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் இருக்கிற மாதிரி, ஸோ அது பார்த்துக்கோங்க. ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ பயங்கரமான ஒரு பூம், ஸோ அது பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லாமே இப்போ ஆட்டோமோட்டிவ்லையுமே எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படி வந்துருச்சு. ஸோ பைத்தான் அது ரிலேட்டடான இது எல்லாமே ஐ திங்க் ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலே எம்பெடட் சிஸ்டம்ஸ் பேசிக்காக கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துடும். அது மாதிரி கோர்சஸும் பண்ணலாம். இப்போ நானும் ஈஸி தான், ஸோ எம்பெடட் சிஸ்டம் நானும் படிச்சிருந்தேன், பட் எனக்கு அது ஒழுங்கான ஸ்கோப் இருக்கிறாங்க, நான் ஐடி குள்ளே நான் போனேன். இப்போ அதுதான் ப்ரோ ஸ்கோப்பே, ஆட்டோமோட்டிவ்ல நீங்க கலக்கலாம், எம்பெடட் சிஸ்டம் சால்வாக இருந்தாங்கன்னா அவ்வளோ டிமாண்ட் இருக்கு, அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. நீங்க பெங்களூர் போனீங்கன்னா அவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப்ஸ் இஷ்டத்துக்கு ஆஃபர் பண்ணுறான். டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்கான். ஓலா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பட் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ எப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹுண்டாயே பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சரி, நிறைய டாப் ஓஎம்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணி அந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகுதா அந்த ப்ரோட்டோ டைப் வரைக்கும் டெவலப் பண்ணுற வரைக்கும் தே வில் ஃபண்ட், ஏன்னா நாளைக்கு வேணாம்னா திருப்பி எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு வந்து அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளே வந்துருச்சு பெங்களூருக்குள்ளே. ஸோ நிறைய புது கம்பெனி வர்றதுனால ஆக்சுவலாக அவ்வளோ ரிசோர்ஸே இல்லை, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் அவ்வளோ இல்லவே இல்லை. ஸோ நிறைய வந்து இப்போலாம் இப்போ எதுவும் ஒன்று எதுவும் நீ மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது கூட பார்த்தா எம் இப்போ டிசைன்னே பி டிசைன்னே தனியாக கோர்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஃபோக்கஸ்டாக டிசைன் மட்டும் கற்றுக்கிறதுக்கு. முன்னாடி டிசைன் ஒரு ஒரு பேப்பராக வரும், இப்போ டிசைன் மட்டுமே ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கெலாம் கோர்ஸ் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி பயங்கரமாக இருக்குது. நம்ம நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுன்னு தெரிஞ்சு அதை படித்தாலே போதும், எதனமோ படிக்கிறதாம. ஸோ மேபி நிறைய பேருக்கு யூஜி வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலாம், முதலே பண்ணிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் போயிட்டீங்கன்னா உள்ளே ரொம்ப கஷ்டம். நானும் எம்டெக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப அப்படி இப்படியே ஆகிடுச்சு, இப்போ அரௌண்ட் 13 இயர்ஸ் ஆகிடுச்சு, என்னால் ஒரு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இது பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஆஃபீஸ் அந்த ஏன்னா நம்ம இனிஷியலாக நீங்கள் வந்து யூ ஹவ் டு புட் இன் லாட்ஸ் ஆஃப் ஹார்ஸில், ஸோ ஒர்க்கில் ரொம்ப கஷ்டம் அது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம ஓகே நம்மளுக்கு கீழே ஒரு பெரிய டீம் இருக்குது, இப்போ தான் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே லைட்டாக இருக்குது. அந்த மிட் லெவல்லலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ கஷ்டம். அதுக்கு நீங்கள் அப்ரண்ட்டாகவே நீங்கள் முடிச்சிடலாம் எம்டெக்கை. ஆமாம், அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கால் பேசினல, நீங்க இப்ப ஒர்க் பண்ணும்போது இந்த டூல்ஸ் இந்த மெக்கானிக்கல் நம்ம டூல்ஸ் சொல்லுவோம்ல, கிரியோ அந்த மாதிரி சால்ட் ஒர்க்ஸ் கேட்டேன், அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் க்ரோத் இருக்கா அந்த ஃபீல்ட் சைடுல டிசைன் சைடுல? அது ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குண்ணா அது. இல்ல இல்ல அதுதான் சொல்றேன், அது வந்து அதுதான் சொல்றேன். இப்ப அதெல்லாம் வந்து இப்ப எப்படி சொல்றது, இப்ப ஒரு இதுல வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்ல எப்படி ஒரு டெக்னீஷியன் சொல்லுவாங்களோ, கேட் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரோல், ஒரு ஒரு லோவர் த லேடருங்கிற மாதிரி. தே ஆர் டூயிங் எ ஃபண்டாஸ்டிக் ஜாப், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து பெருசாக யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ உள்ளே வந்துட்டீங்கன்னா அதை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணிடுவாங்க. நீ வீட்டில் உட்காந்து அந்த சிஸ்டமில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த ஸ்லோனஸ்க்கு ஆக்சுவலாக நீ வந்து நீ ஒன்ஸ் நீ எங்கே எந்த ஆஃபீஸில் எங்கே எந்த ஓஎம்மாக இருந்தாலும் சரி, சிஸ்டமோட ஸ்பீடோவோ இல்லை அந்த சாஃப்ட்வேரோட கேப்பபிலிட்டிஸோ அந்த டியூட்டோரியல்ஸை ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நீ அதுலேயே ஒர்க் பண்ண போகிற 8 மணி நேரம், ஒரு மாதத்துலேயே பசங்க இப்படிங்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அதனால அது வந்து ஒரு அவன் கேரியரில் மிஞ்சு போனால் ஒரு ஃபஸ்ட்டு 1 இயர் ஒர்க் பண்ணுவேன், ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போயாகணும். நீ கேட் இன்ஜினியராகவே இருக்க முடியாது, கேட் இன்ஜினியர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி ஒரு டெக்னீஷியன் எனக்கு டக்குன்னு நீ டயரை கேட்டு பிரேக்கை மாற்றுன்னு டிசைன் டிராஃப்டிங் சொல்லலை நான், இப்போ அதை சொல்லலை. இப்போ நான் 1.5 வருஷம் வந்து நான் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சால்ட் ஒர்க்ஸு கேட்டையா யூஸ் பண்ணி ஜென்ரேட்டிவ் ஷேப் டிசைன் இருக்குல்ல நம்ம கேட்டையால, அதில் வந்து இன்டீரியர் ட்ரெயின்ஸோட இன்டீரியரும் பம்பாடியர் தெரியும்ல அந்த ட்ரெயின்ஸோட இன்டீரியரும் ஃப்ளைட்டோட இன்டீரியர்ஸும் அதில் இன்டீரியர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தது. அது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கு ஒர்க்கு, 15 மணி நேரம் 16 மணி நேரம் அப்படின்னு போனால்தான் ரிலீவ் ஆகிட்டேன். இப்போ இப்போ எக்ஸாம்ஸ் படிச்சுட்டுருக்கேன்னு சொன்னால இப்போ இது இல்லைனா வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஜாவா இல்லை பைத்தான் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு தான் திரும்ப ஒர்க்கு தேடி தான் போகணும். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அன்றைக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். சொல்கிறேன் நீங்கள் அதான் சொல்கிறேன், டிசைனராக ஒன்று இருக்கலாம், சிஸ்டம் இன்ஜினியராக ஒன்று இருக்கலாம். சிஸ்டம்னா
ஒரு சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறது. நீ ஆட்டோமோட்டிவோ நீங்க நீங்க தெர்மல் பவர் பிளான்ட்டோ ஏதோ ஒண்ணு ஒரு பர்டிகுலர் சிஸ்டமோட டிசைன் கால்குலேஷன் சைசிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது. பிரேக்ஸை எப்படி சைஸ் பண்றது, இப்போ ஒரு பவர் ட்ரெயின் எப்படி சைஸ் பண்றது, அதை டிசைன் பண்றது ஒன்று, சைசிங் சிஸ்டம் சைசிங் அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ் கத்துக்கிறது ஒன்று, அது கம்ப்ளீட்லி கோர் டெக்னிக்கல் நாலேஜ். வரும் இந்த இல்லை சிஸ்டம்ல அதை கேட் ட்ராயிங் யூஸ் பண்ணி இல்லை அதில் டிசைன் பண்றது மட்டும் இல்லை ஒர்க், அது ஒரு பார்ட் தான். இஃப் யூ ஃபைண்ட் இட் டஃப் அந்த அந்த ரூட்ல போறது டஃப்னா நீங்க தான் டக்குன்னு ரூட்டை மாற்றணும். நம்மளுக்கு என்ன வரும்னு நம்மளுக்கு தான் தெரியணும். ஸோ சில பேருக்கு வந்து இதே லைக் லைக் இட், அதாவது அவன் அப்படியே இருப்பான் கேண்டிஜினா, ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கும், தே லவ் டு டூ ஒர்க் ஆன் தி இது. பட் ஆனால் சில பேருக்கு வந்து அவனுக்கு தே ஹவ் டிஃப்ரெண்ட் லைக்கிங் ஆர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ். ஸோ ஒன்று கம்ஃபர்ட் ஜோன்ஸை ப்ளே பண்ணணும், அதுலேருந்து வெளிலையும் வரணும். ஸோ அது உங்களுக்கு என்ன வருதுங்கிறது நீங்கள் தான் டக்குன்னு டிசைட் பண்ணணும். ஓகே ப்ரோ, மணி ஒன்னாச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ, குட் நைட் எல்லாருக்கும், குட் நைட் எவ்ரிவன்.